திருச்சிற்றம்பலம் திருநாடுடைய சிவனே போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு பரம சொற்கருணாதன் திருவடிகள். இல்லக விளக்கது இருள் கடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நவச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் மண்ணில் நல்ல பண்ணும் வாழலாம் என்கின்ற இந்த வழிபாடும், ஒவ்வொரு நாளும் திருவிளக்கு ஏற்றி வைத்து பிள்ளையாரை படித்து வைத்து இறைவனுக்கு முன்பாக பழங்களையெல்லாம் படைத்து உலக மக்கள் இன்புற்றிருக்க வேண்டி இந்த வழிபாடை நாம் நாள்தோறும் செய்கின்றோம். இந்த வழிபாடுகளிலே ஒன்றாக நாம் இறைவனை பார்ப்பது, ஜோதியினுடைய வடிவமாக இறைவனை பார்ப்பது நம்முடைய மரபாக இருக்கின்றது. ஆகவே ஜோதி வழிபாடு என்பது நம்முடைய வழிபாடுகளிலே ஒன்றாக காலங்காலமாக இருந்து வருகின்றது. இல்லக விளக்காகவும் நம்முடைய இருளை நீக்கி நமக்கு ஆனந்த ஜோதியை கொடுப்பது இறைவன் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் இறைவனை போற்றி பாடுகின்ற பொழுது இறைவனை ஜோதியினுடைய வடிவமாக போற்றி பரவியதை நாம் பார்க்கின்றோம். 6ஆம் நூற்றாண்டிலேயே ஞானசம்பந்த பெருமான், நாபுக்கரசர் போன்றவர்களெல்லாம் இறைவனை ஜோதியினுடைய வடிவத்திலே போற்றி பரவியிருப்பதை பார்க்கின்றோம். அதிலே பார்க்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்ற பொழுது, கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவா என்று அந்த பூம்பாவை எழுப்பிய அற்புதத்தை நம்முடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஆகவே அந்த விளக்கானது புற இருள் மட்டுமல்ல, உள்ளத்திலே இருக்கின்ற அக இருளையும் நீக்கி நாம் தெளிவை பெறுகின்றோம். ஆகவேதான் நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமாக இல்லங்களிலே விளக்கு ஏற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். வீட்டிலே மங்கள விளக்கு எரிய வேண்டுமென்றால் மகாலட்சுமியாக ஒரு நல்ல மகள் மருமகள் வேண்டும் என்று நம்முடைய வாழ்வியலிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நம்முடைய திருமுறைகளிலே பார்க்கின்ற பொழுது ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே என்றும், ஒளிர்வளர் விளக்கே என்றும், கற்பனை கடந்த ஜோதி கருணியே உருவமாகி என்றும், இப்படி பல்வேறு இடங்களிலே ஜோதியினுடைய வழிபாட்டை மிகச் சிறப்பாக போற்றுகின்றார்கள். ஆகவே இந்த ஞாயிறு நாளாக இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த ஜோதி வழிபாட்டை செய்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்கின்றோம். இந்த நோய் நீங்குவதற்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைவரும் இறைவனுடைய பேரல் கருணையினால் எல்லா வளங்களும் பெற வேண்டும். பிணியுற்றிருக்கின்றவர்கள் நல்ல நிலையை எய்துவதற்கு இந்த ஜோதி நமக்கு அருள் துணையாக இருக்கின்றது. ஓம் ஒளிர்வளர் விளக்கே போற்றி, ஓம் ஓரைந்து முகத்தாய் போற்றி, ஓம் திருவருள் விளக்கே போற்றி, ஓம் திருவிளக்கு தாயே போற்றி, ஓம் தீதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி, ஓம் நந்தா விளக்கே போற்றி, ஓம் நல்ல விளக்கே போற்றி, ஓம் நல்லன்பு ஒழுக்கம் நல்குவை போற்றி, ஓம் வழிகாட்டும் விளக்கே போற்றி, ஓம் வாழ்விக்கும் விளக்கே போற்றி, ஓம் கருணையே உருவாய் விளக்கே போற்றி, ஓம் மங்கள ஜோதி விளக்கே போற்றி, ஓம் இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி, ஓம் எல்லா உலகம் ஆணாய் போற்றி, ஓம் தாயே நின்னருள் தந்தாய் போற்றி, அருளே உருவாய் ஆணாய் போற்றி, ஓம் மங்கள நாயகி போற்றி, ஓம் உள்ளத்திருளை ஒழிப்பாய் போற்றி, ஓம் உருகுவோர் உள்ளத்தொழியே போற்றி, ஓம் தமிழ் இன்பம் அருள்வாய் போற்றி, ஓம் தொலையாத செல்வம் சுரப்பாய் போற்றி, தெளியாத நெஞ்சம் தருவாய் போற்றி, குங்குழல் விளக்கே போற்றி. திருச்சிற்றம்பலம் கற்பனை கடந்த ஜோதி கருணியே உருவமாகி அற்புத கோள நீண்டி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவி யோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கலன் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் மணி.